ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். வணக்கம், நான் சந்தோஷ் நம்பிராஜன், நடிகர், இயக்குனர், டூலட் பட கதாநாயகன். இன்றைக்கு நம்ம வந்து ஒரு நடிப்பு சினிமா இதை பற்றி நம்ம பேச போகிறோம். புதுமுகமாக நிறைய பேர்கள் நடிகர்கள் இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுறாங்க. ஏன்னா இந்த ஓடிடி சாம்ராஜ்யம் வந்து மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் புதுமுகங்கள், புதிய இயக்குனர்கள், புதிய தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து எல்லாம் தியேட்டருக்கு சினிமாவை தேடி வந்து பார்த்தாங்க, இனிமேல் சினிமா உங்களை தேடி வரப்போகுது, ஏகப்பட்ட சினிமாக்கள் வரப்போகுது, உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் உங்களை தட்டி தட்டி கூப்பிடும். ஸோ அதுக்கு நிறைய நடிகர்கள் தேவை. நிறைய பேருக்கு நிறைய ஊர்களிலிருந்து என்கிட்ட நடிப்பு வாய்ப்புகள் கேட்பாங்க. அப்போது அந்த நடிகர்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் தான் இந்த இது மிக முக்கியமானது. இது வெறும் டிப்ஸ் மட்டும் இல்லை, இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தலை சிறந்த நடிகனாக வெற்றி பெற முடியும். அதுதான் மிக முக்கியமானது. ஸோ முதல்ல நான் சொல்ல வர்றது, இந்த உலகம் ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள். நாமெல்லாம் நடிகர்களா? நான் நடிகன், என் தொழில் நடிப்பு. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நடிகரா? இது வெறும் சினிமா நடிப்பு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கே பொருந்தக்கூடிய ஒரு உண்மை. ஆம், நாம் எல்லோருமே நடிகர் தான். எங்கேயோ ஒரு லாக்டவுன் சமயத்தில் ஒரு பையன் தான் லட்சியத்துக்காகவும் கனவுக்காகவும் போராடி கொண்டிருக்கும்போது இரவு நேரத்தில் பட்டினியாக இருக்கிறான், அந்த இரவை கடக்கணும். அப்போது அவங்க அம்மா அழைக்கிறாங்க. அழைக்கும்போது, தம்பி எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அம்மாவுக்கு மனசு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு அந்த பையன், அம்மா இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பசி ஏப்பம் வருது. அம்மா கேட்குறாங்க, என்ன சாப்பிட்டேன்? ஒரு 6 இட்லி 2 தோசை சாப்பிட்டேம்மா, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு தெரியும், அது சாப்பிட்டப்புன்னு வர்ற ஏப்பம் இல்லை, அது ஒரு பசி ஏப்பம்னு. அம்மா ஃபோனை வச்சிட்டோன்னே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன், அவங்க சாப்பிட இருந்த சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றுறாங்க. எங்கேயோ ஒரு தூர தேசத்தில் இருக்கிற தன்னுடைய மகன் சாப்பிடாதப்போ தன்னுடைய அம்மா சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே தனக்கு விருப்பப்பட்டவர்கள் சிரமப்படக்கூடாது, தன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக இருவருமே நடிக்கிறார்கள். இந்த இருவருமே சிறந்த நடிகர்கள். வேலையை முடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்ற மனைவி தன் கணவனுக்காக நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக சமைக்கும்போது சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பும் காரம் கூடியிருது. ஆனால் அந்த கணவன் தன் மனைவியின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு, சாப்பாடு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, இதே மாதிரி இன்னும் தினமும் வை அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவர் நடிக்கிறார். தன் கணவனுடன் அநேக மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனைவியும் நடிக்கிறார்கள். ஒரு அநீதி என்று தெரிந்து அதையே நீதியாக வழங்கும் ஒரு நீதியின் பதியான நீதிபதி பொய் சொல்கிறார். அவர் பொய் சொல்லும்போது, தவறான தீர்ப்பை வழங்கும்போது அவரும் நடிக்கிறார். வறுமையை ஒழிப்போம் என்று ஓட்ட வாங்கி அரசியலுக்கு வந்து அந்த மக்களை சுரண்டி மேலும் வறுமைக்கு தள்ளக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் நடிக்கிறார்கள். முதலாளிமார்கள், வியாபாரம் முன்ன மாதிரி இல்லைப்பா அப்படின்னு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை தள்ளி போடும்போது அந்த முதலாளியும் நடிக்கிறார். இந்த மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு மேலதிகாரி ஒரு முட்டாளாக இருப்பான், அவன் சொல்கிற திட்டங்கள் சரியாக வராது, நமக்கு இருக்க அனுபவங்களை சொன்னாலும் கேட்டுக்க மாட்டான், மனதுக்குள்ளே அவனை திட்டிக்கிட்டு இருப்போம், ஆனால் வெளியில் அதை சொல்ல முடியாது, வெளியான புகழ வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த தொழிலாளி அவர் கீழே வேலை செல்ல எல்லோருமே நடிக்கிறார்கள். நம்ம நடிக்காமல் இருக்கிறதே கிடையாது, எல்லோருமே நடிப்போம். நடிப்பு 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 தான் நம்ம வாழ்க்கை. இந்த நடிப்பு எங்கேருந்து ஆரம்பமானது? நடிப்பு என்பது மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே நடிப்பு வந்துருச்சு. ஆதி மனிதன் அவன் ஒரு வேட்டையாடினது எப்படின்னு நடிப்பது மூலமாக சொல்லி காட்டுறான், கதைகளை சொல்லி காட்டுறான். தன் ஒரு மனம் கவர்ந்த பெண்ணை எப்படி அடைவது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். முன்னோர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு செய்கையின் மூலமாக தான் சொல்லி காட்டுறாங்க, கைகளின் மூலமாக, உணர்வுகளின் மூலமாக, கண்களின் மூலமாக சொல்லி காட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இந்த கதைகள்லாம் மொழி தூங்குவதற்கு முன்னாடியே செய்கையிலேயே நடிப்பு உருவாயிட்டுருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நடிப்பு தான் ஆதி கலை, அதுதான் முதல் கதை. உங்களுக்கு எப்படி இயற்கையில் ஒரு இசை இருந்ததோ அதே போல் நடிப்பு என்பதும்
ஒரு இயற்கையான ஒன்று. நம்ம எல்லாருமே சிறந்த நடிகர்களாக தான் இருக்கிறோம், இருப்போம், இருக்கோம். ஸோ ஆனால் நம்மளால் ஏன் ஒரு நடிக்க முடியல? ஒரு கேமரா வச்சுட்டோம் உடனே நமக்கு ஒரு தயக்கம் வருது, ஒரு பயம் வருது. நம்ம அப்படி நடித்து முடிச்சிட்டோன்னே நிறைய புதுமுக நடிகர்கள் உடனே கேமரா பார்ப்பாங்க. ஏன் அந்த தயக்கம் பயம் அப்படின்னா, நம்ம பொய் சொல்லும்போது இல்லை நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க நம்ம பொய் சொல்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கும் போது நம்ம பொய் சொல்ல மாட்டோம், நடிக்க மாட்டோம். நிறைய பார்த்திங்கன்னா இந்த காதலிக்கும் போது இல்லை தோழிகளோட தோழர்களோடு இருக்கும்போது, டே நீ ரொம்ப நடிக்கிறடா இல்லை டே நடிக்காதடான்னு செல்லமாலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடிப்பு தெரிந்து அதை அவர்கள் ரசிக்கும் போது சொல்வது. ஸோ அந்த கேமரா கான்சியஸுங்கிறது ஒரு நடிகர்களுக்கு முதன் முதலில் போக வேண்டும். கேமரா இருக்கிறதே தெரியக்கூடாது, அதாவது நம்ம நடிக்கிறோங்கிறது தெரியக்கூடாது. ஆனால் சுற்றி நூற்றுக்கணக்கான கண்கள் ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் இருக்கும். படப்பிடிப்பு தளத்தில் மிக முக்கியமான ஒரு ரெண்டு கண்கள், டைரக்டருடைய கண்கள் கூர்ந்து கவனிக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கண்ணசைவு, சொற்கள், முகபாவனைகள், நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு போஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டைரக்டர் கவனிப்பார். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் தொனி, ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் அந்த இரண்டு கண்கள் உங்களை கவனித்து கொண்டே இருக்கும். அவர் உங்கள் நடிப்பை ரசிப்பார். அவர் டேக் ஓகேன்னு சொன்னால் தான் நீங்கள் நடிகர், அதுதான் சிறந்த நடிப்பு. சரி, இந்த கூச்சம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா எனக்கு ஒரு ஆரம்பத்தில் வந்து அந்த நடிகனாக இருக்கும்போது நான் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர், அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தேன். ஸோ அந்த நடிகனாக இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா சுற்றி எல்லோரும் பார்க்குறாங்க, என்னால் அந்த கேரக்டரை மாற முடியலை. இது எல்லா நடிகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று ஆரம்ப கட்டத்தில், இதுதான் ஆனால் கேமராவை மறக்கணும் அப்படிங்கும்போது. நான் குழந்தைகளை கவனிங்க, நான் நிறைய குழந்தைகளை பாருங்கள், குழந்தைகள் தன் இயல்பில் இருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்தாலும் அவங்க பாடுவாங்க, ஆடுவாங்க, கீழே விழுந்து அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு வந்து பசிக்குதுமாங்க. அவங்க யாருமே என்ன கவனிக்கிறாங்கங்கிறத கண்டுக்கவே மாட்டாங்க. அதே போல் அந்த கண்கள்லாம் பார்க்கறதுங்கிறத நீங்கள் மறந்துடணும். மறந்துட்டு அந்த கதாபாத்திரமாக நீங்கள் மாறும்போது நீங்கள் ஒரு நல்ல நடிகர்களாக மாற முடியும். ஸோ உங்களுக்குள்ள நடிகர்கள் இருக்கிறார்கள், அந்த நடிப்புக்கு நீங்கள் உயிர் கொடுக்கும்போது நீங்கள் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்த முறை நீங்கள் ஒரு மொபைலை வச்சுட்டு கூட நீங்கள் இது பழகலாம். நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம் இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா விஷயமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நெருக்கியமான ஒரு நண்பர்களோட ஒரு கேமரா, ஒரு மொபைலை வச்சுட்டு நீங்கள் நடித்து பழகும்போது நீங்கள் கேமராவை தன்னை போல் மறக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி மறந்து நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது தன்னை போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நடிகர்களாக பேர் பெற முடியும். ஏன்னா அந்த இரண்டு கண்கள் சொல்லக்கூடிய அந்த இயக்குநரின் கண்கள் தான் உங்களை ரசிக்கப் போகிறது. அவர் டேக் ஓகேன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு திரையில் கோடிக்கணக்கான கண்கள் உங்களை கவரப்போகுது. அவர்கள் உங்களின் ரசிகர்களாகப் போகிறார்கள். அவர்கள் மனதில் உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் கிடைக்கும். அதனால் நடிகனாகிறது என்பது மிக மிக சுலபமான ஒன்று. நிறைய பேர் வந்து நடிகனான்னா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், எப்படி பண்ணோம், இதுதான் கேள்விகளாக இருக்கும். நீங்கள் நன்றாக நடிக்கும்போது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் நான் நல்லா நடிக்கிறேங்க, நான் மதுரையில் இருக்கேன், நான் தஞ்சாவூரில் இருக்கேன், நான் மலேசியாவில் இருக்கேன், இல்லை நான் வேறு எங்கேயோ இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், நான் எப்படி நடிகனாவது என்று கேட்பவர்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் உங்களுக்கு பாடமாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படி வெற்றிகரமான நடிகர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றார்கள்? இங்கே வந்து வாழ்க்கையிலே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி என்பது மறக்கக்கூடியது, மறந்துடுவாங்க. ஒரு வருடம், ரெண்டு வருடங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேகமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில், ஒரு சோஷியல் மீடியா உலகத்தில் நீங்கள் தொடர் வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் இங்கே சர்வே பண்ண முடியும். இங்கே சர்வேங்கிறது வெற்றி, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்பாங்க, ஆனால் வெற்றி பெற்றது மட்டும்தான் தப்பி பிழைக்கும். தகுதி என்பதே உங்களுடைய வெற்றியாக இருக்க வேண்டும். அதுக்கு உங்களை நிச்சயமாக நிறைய பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் வர முடியும். நீங்கள் சொல்லப்போனால் முன்னாடி நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மூணு ஹீரோ தான் இருப்பாங்க உங்களுக்கு, ஒரு மக்கள் திலகம், நடிகர் திலகம், ஜெமினி கணேசன். இவங்க மூணு பேர் தான் ஒரு 60-70 படம் வருஷத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. 80கள் காலகட்டம் வருது, ஒரு 10 ஹீரோ வராங்க. ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், பாக்யராஜ், பிரபு, கார்த்திக், இந்த மாதிரி இவ்வளோ பேர் வராங்க. ஒரு டி ராஜேந்தர் மாதிரி ஒரு 10 பேர் வராங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி பெருசாகுது, புதியவர்கள் அப்போ தான் உள்ளே வர்றாங்க. அப்படி வரும்போது இண்டஸ்ட்ரி பெருசாகும் போது ஹீரோக்கள் நிறையா வராங்க. நீங்கள் 2020 எடுத்துட்டீங்கன்னா ஒரு 25-40 ஹீரோ இருப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், கார்த்தி, இந்த மாதிரி நீங்கள் பெரிய லிஸ்ட்டு டாப் டு பாட்டம் எடுத்தீங்கன்னா 25-50 அதிகம், 25 ஹீரோ தான் இருப்பாங்க. இவங்க தான் 100 படங்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஓடிடி பிஸ்னஸ் வந்த பிறகு உங்களுக்கு இப்போவுமே வந்து ஒரு 7 மேஜர் ஓடிடி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், சன்நெக்ஸ்ட், ஜிஃபை, ஊட், உங்களுக்கு சோனி லைவ் வருது, ஆகா வருது, டிஸ்னி ஹாட் ஸ்டார், கிட்டத்தட்ட 8 மேற்பட்டது இருக்குது. இன்னும் குட்டி குட்டியான ஓடிடிலாம் இருக்குது. ஸோ இவ்வளோ ஓடிடிக்கும் நீங்கள் மாதத்துக்கு
ஒரு ஓடிடிக்கு ரெண்டு தமிழ் படம்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 10 ஓடிடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 20 படம் தேவை. வருடத்துக்கு 240 படங்கள் மட்டும் ஓடிடிக்கு மட்டும் தேவை. இதுபோக சேட்டலைட் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஃபாரினுக்கு போக வேண்டிய படங்கள்லாம் இருக்குது. ஸோ இவ்வளவு படங்களுக்கும் நடிகர்கள் இங்கே இல்லை. இங்கே படங்கள் வரப்போகுது. நான் சொல்லக்கூடியது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராட்சசத்தனமான ஒரு இதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஓடிடி சர்வே பண்ணோன்னா புது புதுசாக படத்தை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி படம் கொடுக்கணும்னா கண்டென்ட் தான் நல்லா இருக்கணும். ஸோ கண்டென்ட் இஸ் அ ஹீரோவாக இப்போ வருது. பெரிய ஹீரோக்கள் இருந்தாலும் கண்டென்ட்டை தான் பார்ப்பாங்க. வெறும் ஒரு நமக்கு பிடித்த நடிகராக இருந்தாலும் அவரோட ஃபோட்டோவையோ அவர் நடந்து போகிறாரு, வர்றாரு, பாடுறாரு, சண்டை போடுறாரு, அதெல்லாம் சரி என்ன கதைன்னு தெரியணும்ல. அதனால் அந்த கதையாசிரியர்களுக்கு இப்போ மிக முக்கியத்துவம் இருக்குது. ஸோ இந்த சொல்லக்கூடிய 240 படங்களில் ஆல்ரெடி இருக்கிற ஹீரோஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோஸ்கள் எல்லாமே வருஷத்துக்கு 2 படம் கூட நடிக்க மாட்டாங்க. ஒரு அப்பமிங் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் கூட நடிக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோக்கள் படங்கள் ஒரு 100 படம் இருக்குன்னா மேற்கொண்டு இருக்கிற 140 படங்களுக்கும் புதுமுகங்கள் தான் தேவை. ஏன்னா அவங்கள்ட்ட தான் ஈஸியாக கால் சீட் கிடைக்கும், கூப்பிட்டவொன்னே கூப்பிட்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு அந்த 140 படங்களில் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வெறும் நடிகர்களுக்கு மட்டுமல்ல, இயக்குநர்களுக்கு இருக்குது, புதிய தயாரிப்பாளர்கள் இருக்குது, புதிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்குது, பாடலாசிரியர்களுக்கு இருக்குது, இசையமைப்பாளர்களுக்கு இருக்குது. இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஈவன் நான் சொல்கிற மாதிரி இன்னொரு 2040 ஒரு 50 பார்த்தீங்கன்னா 100 ஹீரோஸ் இருப்பாங்க. டாப் 10 விட்டிங்கன்னா அடுத்து ஒரு 80-90 பீப்புள்ஸ் சர்வைவலாக ஹீரோவாகவே இருப்பாங்க. அதில் வந்து யூடியூப் ஸ்டார்ஸு, இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ஸு, உங்களுக்கு வந்து சேட்டலைட் சேனல்ஸு, லைவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களும் ஒரு செலிபிரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும், இதில் நான் ஒரு டாப் 10 இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நடிப்பு மட்டுமல்ல, சினிமா மட்டுமல்ல, வெற்றியை பெறுவது எப்படி என்பது மிக முக்கியமாக தெரியணும். அதை தான் நாங்கள் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் சொல்ல போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். மகிழ்ச்சி. நன்றி.